லியோ நானூத்தி அறுபத்தி ஒரு கோடி கிட்ட வசூலா இருக்கு இது உண்மையிலேயே வசூல் இல்ல அப்படின்னு நிறைய பேர் விமர்சி விமர்சிக்க இருக்காங்க உண்மையில் இவ்வளவு வசூலா ஆச்சா இல்லைங்களா ஒரு கலெக்ஷன் ரிசல்ட் ரிப்போர்ட்டை வந்து நம்ம மாதிரி உட்காந்து பேசுகிற யாரும் முடிவு பண்ண முடியாது பணம் போட்ட தயாரிப்பாளர் தான் எனக்கு என்ன வந்திருக்குன்னு சொல்லணும் அவர் தான் சொல்கிறார் எங்களுக்கு முதல் நாள் கலெக்ஷன் நூற்றி நாற்பத்தெட்டு கோ புள்ளி அஞ்சு கோடி ரூபா வந்துச்சு ஏழு நாள் கழித்து நானூற்றி அறுபத்தி ஒரு கோடி ரூபா வந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த ஃபிகர் சொன்ன உடனே இணையம் முழுக்க ட்ரிகர் ஆகுது என்ன ட்ரிகர் ஆகுதுன்னா லியோ டிசாஸ்டர் லியோ ஸ்கேம் அப்படின்னு ரெண்டு வார்த்தை ட்ரிகர் ஆகுது

இத்தனை அரங்குகள் இருந்தாலும் கூட உட்கார எண்ணிக்கைன்னு ஒண்ணு ஜெயிலருக்கு இத்தனை பேர் உட்காந்துருக்கலாம் ஜவானுக்கு இத்தனை பேர் இருக்கலாம் நூறு ஒரு முப்பது பேர் உட்காந்துருக்கலாம் அப்படி இல்ல இல்லையோ நூறு பேர் நூறு பேர் உட்காந்துருக்கலாம் அப்போ கணக்கு சரியா இருக்குதானே திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் திரு நம்ம தயாரிப்பாளரே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு டிக்கெட்டை ஃப்ரீ புக்கிங் பண்ணிருக்காரு முன்கூட்டியே முன்கூட்டியே வாங்கியிருக்காரு பெரிய டிக்கெட்ல வந்து ஸ்கேம் நடந்திருக்கு அந்த வார்த்தைக்கு அவர் சொல்லலை ஆனால் அவர் சொல்ல வந்த விஷயம் என்ன அஞ்சு கோடி ரூபாய்க்கு இவங்களே பண்ணியிருக்காங்க புக் இது எதோ நிற்காதுங்க மீண்டும் அடுத்த கட்ட இலக்கு ஜெயலரை முந்திட்டோன்னு சொல்லுவாங்க ஜவானை முந்திவிட்டோன்னுவாங்க ஹாலிவுட்ல யாராவது இருக்காங்களா

ஏ லியோ ரிலீஸ் ஆச்சு எப்படியோ வசூல் இவ்வளோதான் இருக்கும் அப்படின்னா எல்லாருமே வந்து இரண்டாம் நாள் மூன்றாம் நாள்னு சொல்லுவாங்க நாங்க அப்படி சொல்ல போவது கிடையாது ஒரு வாரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அபிஷியலா சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நானூற்றி அறுபத்தி ஒரு கோடி கிட்ட வசூலா இருக்கு அப்படின்னு இது உண்மையிலேயே வசூல் இல்லை அப்படின்னு நிறைய பேர் விமர்சி விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க உண்மையில் இவ்வளவு வசூல் ஆச்சா இல்லைங்களா இல்லை இந்த கேள்விக்கு ஆத்தென்டிக்கேட்டடாக நான் பதில் சொல்கிற ஆள் நான் இல்லை ஏன்னா தயாரிப்பாளர் தான் சொல்லணும் ஆக்சுவலாக அந்த தயாரிப்பாளர் தான் சொல்கிறாரு எங்களுக்கு நானூற்றி கோடி ரூபாய் வந்து உலக அளவில் பார்க்க இன்னும் அதிகமாக இருக்கும் வேர்ல்டு வைட் இல்லை இவங்க சொல்கிறதே வேர்ல்டு வைட் எங்களுக்கு நானூற்றி தான் சொல்கிறாங்க ஆனால் தினமணியில் அவர் குறிப்பிட்டது என்னன்னா வந்து வேர்ல்டு வைடு இல்லாமல் இன்னும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு அவரே சில தெரிவித்திருக்காரு அதான் அதை அவரே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காரு இதில் எங்கே நமக்கு முரண்பாடு ஒரு விஷயங்கள் வருது அப்படின்னா எப்பவுமே பார்த்து நான் எல்லா இடங்களையும் சொல்கிற விஷயம் என்னென்னா ஒரு ஒரு கலெக்ஷன் ரிசல்ட் ரிப்போர்ட்டை வந்து நம்ம மாதிரி உட்காந்து பேசுகிற யாரும் முடிவு பண்ண முடியாது பணம் போட்ட தயாரிப்பாளர் தான் எனக்கு என்ன வந்திருக்குன்னு சொல்லணும் இல்லைனா தேட்டர் உரிமையாளர்கள் சொல்லணும் ஏன் தேட்டரில் படம் போட்டேன் எனக்கு இவ்வளோ ரூபா வந்திருக்கு அப்படின்னு அவங்க தான் சொல்ல முடியும் ஸோ ரெண்டு பேரு தான் ஆர்தர் பர்சன் ஃபைனல் அவுட்புட் கொடுக்க வேண்டிய ஆள் தயாரிப்பாளர் தான் அவர் தான் சொல்கிறார் எங்களுக்கு முதல் நாள் கலெக்ஷன் நூற்றி நாற்பத்தெட்டு கோ புள்ளி அஞ்சு கோடி ரூபா வந்துச்சு ஏழு நாள் கழிச்சு நானூற்றி அறுபத்தி ஓரு கோடி ரூபா வந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இங்கே எங்கள் இந்த இந்த ஃபிகர் சொன்ன உடனே இணையம் முழுக்க ட்ரிகர் ஆகுது என்ன ட்ரிகர் ஆகுதுன்னா லியோ டிசாஸ்டர் லியோ ஸ்கேம் அப்படின்னு ரெண்டு வார்த்தை ட்ரிகர் ஆகுது இதுக்கு முந்தைய படங்கள்லாம் வந்தது ஜவான் வந்தது ஜெயிலர் வந்தது விக்ரம் வந்தது இதற்கு எல்லாத்துக்கும் நிறைய இது மாதிரி வந்து சொன்னாங்க கலெக்ஷன்ஸ்லாம் அதெல்லாம் சொல்லும் போது யாரும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ட்ரெண்டாகவே இல்லை இது ஏன் இப்போ ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு யாராவது கவனிச்சு பார்த்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு கலன் நிலவரம் தெரிஞ்சிருக்கும் நிஜமே இது உண்மையில் கலெக்ட் ஆட்டா ஆச்சா இல்லையான்றது ஒரு டவுட் எல்லாருக்குமே வந்திருக்கு ஏன் வருது அப்படின்னா அதிகப்படியான தேட்டர் போட்டிருக்காங்க ஒரு படம் இப்போ ஜவான் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிந்திலேருந்து வந்த படம் நம்ம மொழிக்க சம்பந்தம் இல்லை ஆனால் நம்ம ஊர் பையன் தான் அங்கே டைரக்ட் பண்றாரு அதுல இருக்கிற எல்லாரும் நம்ம ஆட்கள் தான் கேமராமேனா இருக்கட்டும் நடிகையா இருக்கட்டும் அதில் நடிச்ச பல பேரும் இங்கேருந்து போனவங்க தான் ஸோ அட்லியோட இயக்கத்தில் அந்த படம் வந்திருக்குன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு நயன்தாரா நடிச்சிருக்காங்கன்னா கூடுதல் எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஷாருக்கானுக்கு ஏற்கனவே தமிழ் மேலே தென்னிந்தியா மேலே ஒரு இருக்குது எப்பவுமே நம்ம இங்க படம் பண்ணணும் இங்கே நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு அன்பான மக்கள் இவங்களோட நம்ம டிராவல் பண்ணோன்னு ஒரு ஆசை இருக்கு அதை பூர்த்தி பண்ற மாதிரி தான் இந்த படம் வந்து இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அந்த படத்தோட கலெக்ஷன் சொன்னாங்க ஒரு நாள் கலெக்ஷன் இதுதான் அப்படின்னு அவங்க உலகம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஸ்க்ரீனில் போட்டாங்க தேட்டரில் போட்டாங்க நல்லா இது நோட் பண்ணிக்கங்க பத்தாயிரம் ஸ்க்ரீனில் போடப்பட்ட தேட்டரோட வசூல் நிலவரம் முதல் நாள் வசூல் நிலவரம் அவங்க அதிகாரப்பூர்வம் அறிவித்தது நூற்றி இருபத்தொம்போது புள்ளி அஞ்சு கோடி ரூபான்னு சொல்லி அறிவிச்சாங்க இதுதான் நமக்கு தெரிஞ்ச தகவல் ஆனால் அப்படியே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இவங்க வராங்க யாருன்னா லியோ வருது லியோவும் உலகம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்துல இருந்து ஆறாயிரத்து ஐநூறு அதுவும் கரெக்டான ஃபிகராக சொல்லலை இப்போ வரைக்கும் அவங்களாவது நாங்கள் பத்தாயிரம் கூட சொல்லிட்டாங்க இவங்க சொல்லவே இல்லை ஒரு ஆறாயிரத்து ஆறாயிரத்தி ஐநூறு ஸ்கிரீன் தான் வேர்ல்டு போடுறாங்க நார்த் இந்தியாவே நான் கான்சன்ட்ரேட்டே பண்ணலன்னு இதே தயாரிப்பாளர் சொல்லிட்டாரு அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைனாவோ ஜப்பானோ போகலை ஸோ அந்த உலக நாடுகளுக்கும் அது பெருசாக போகலை அப்படி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆறாயிரத்தி ஐநூறு ஸ்கிரீன் வச்சுங்களேன் முதல் நாள் கலெக்ஷன் அதிகப்படியா பத்தாயிரம் போட்டவங்க நூத்தி இருபத்தி ஒன்பது தான் சொல்றாங்க ஆறாயிரத்தி ஐநூறு ஸ்கிரீன் போட்டவங்க நூத்தி நாற்பத்தெட்டு கோடி நூத்தி நாற்பத்தெட்டு எட்டு புள்ளி அஞ்சு கோடி ரூபா அப்படின்றாங்க இதை நம்பரலாமா நம்ப வேணாமா எனக்கு புரியல இது என்ன அதுக்குதான் அவங்க கீழே ஒரு கணக்கு சொல்றாங்க இத்தனை அரங்குகள் இருந்தாலும் கூட உட்கார எண்ணிக்கைன்னு ஒண்ணு இருக்கு ஜெயிலருக்கு இத்தனை பேர் உட்காந்துருக்கலாம் ஜவானுக்கு இத்தனை பேர் உட்காந்துருக்கலாம் நூறு சீட் இருக்குன்னா ஒரு முப்பது பேர் உட்காந்துருக்கலாம் அப்படி இல்லை லியோ நூறு பேர்னா நூறு பேரும் உட்காந்துருக்கலாம் அப்போ கணக்கு சரியா இருக்குதானே கமெண்ட்ல அதுதான் சொல்ல வரான் அந்த கணக்குக்கு நான் வரவே இல்லை ஏன்னா எனக்கு கணக்கு வாத்தியர் வந்து ரெண்டு ரெண்டு நாலு தான் சொல்லி கொடுத்துருக்காரு இதுல எக்ஸ்ட்ராவா ஒன்னு சேர்த்து ரெண்டு ரெண்டு அஞ்சுன்னு வடிவேல் கணக்கு நான் வரல எனக்கு அது தெரியும் தெரியாது அந்த கணக்கு ஏன்னா எனக்கு கணக்கு வதைய சரியா சொல்லுன்னா இப்படி திருப்பி தான் அடிப்பாரு நாங்க படித்த காலத்துல எல்லாம் இப்ப கணக்கெல்லாம் கம்ப்யூட்டரில் கணக்கு எல்லாம் கம்ப்யூட்டர்ல பூரா புரியுதுங்களா அதனால இந்த கணக்குக்குள்ள நமக்கு வரல தயாரிப்பாளர் சொல்லிட்டார் சோ அதனால நம்ம வந்து அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போக வேண்டியது ஆனால் நீங்கள் ரசிகன் அவ்வளோ பேரு தெளிவா இருக்கான் அவ்வளோ சீக்கிரத்தில் ரசிகனை ஏமாற்ற முடியாது நீங்க என்ன பண்றீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு இந்த கணக்கு வழக்கு விவரத்தை கூட அவன் தான் சொல்றான் எப்படா அவ்வளவு பேர் போட்டவங்க ஸ்கீட்டே கம்மியா போயிருக்கு ஏன்னா முதல் நாள் கலெக்ஷன் தான் சொல்றாங்க எல்லாருமே முதல் நாள் எதிர்பார்ப்போடு வரக்கூடிய எல்லா படங்களுக்கும் தியேட்டர் ஃபுல்லாக தான் இருக்கும் அதை ஒத்துக்கிறீங்கல்ல முப்பது பேர் உட்கார்ந்த இடத்துல சீட் கூட முப்பது பேர் தான் உட்காருவோம் முதல் நாள் சீட்ல முந்நூறு பேர் உட்கார இடத்துல முப்பது பேர் தான் எப்படி நம்ம அது அது வந்து ஜவானா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் முதல் நாள் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்த எல்லா படத்துக்கும் ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளில் ஒன்றா அப்படி சொல்லலாம் இப்ப என் நண்பர் வந்து இருக்கார் இப்போ அவரும் ஒரு பத்திரிகையாளர் தான் சமீபத்தில் வேற வேலையா போயிருக்காரு லியோ முதல் நாள் காட்சி அங்க பாக்குறாரு நமக்கெல்லாம் பத்தொன்பதாம் தேதி அவர் பதினெட்டாம் தேதி சாயந்தரமே பாத்துட்டாரு அவர் ரீகல் தேட்டர் நம்ம கூட ஏதோ உருட்டுறாங்க அடிச்சு விட்டுறாங்கன்னு கதை சொல்லுவாங்க நான் தேட்டர் பேரே சொல்றேன் ரீகல் யுஎஸ்ல இருக்க தேட்டர் அது இருநூத்தி ஐம்பது இருநூத்தி எழுபது சீட் இருக்கு அந்த கெப்பாசிட்டி இவங்க முதல் நாள் முதல் காட்சி பாக்குறாங்க ஐம்பது பேர் தான் உட்கார்ந்து மொத்தமாவே மொத்தமாவே யார் உட்காந்துருக்காங்க தமிழ் ஆட்களும் தெலுங்கு ஆட்கள் தான் உட்காந்துருக்காங்க நம்ம ஊர் ஆள் தான் எதை உட்கார்ந்துருக்காங்க லியோ பாக்கிறதுக்கு விஜய் படத்தை பார்க்கறதுக்கு இதுதான் கலை யதார்த்தம் ஒருவேளை இரவு காட்சி அவங்க ஃபுல்லாக போயிருக்கலாம் எனக்கு தெரியல ஏன்னா நம்ம எதையுமே இது தப்பு அது ரைட்டுன்னு சொல்ல வரல அங்கே அந்த அந்த காட்சி அந்த புகைப்படங்கள் உட்பட அங்கேருந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காரு நான் எல்லாம் ஆதாரம் வச்சுருக்கேன் சும்மா சொல்லலை நான் பேர் தேட்டர் பேரே சொல்கிறேன் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ அப்படி தான் இருக்கும் எல்லா இடங்களையும் ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாமல் இல்லாமல் கூட இருக்கலாம் இவங்க சொல்கிறாங்கல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் ஆக்குபைடுன்னு அது இல்லாமல் கூட இருக்கும் ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லியோ ரிலீஸ் அன்னைக்கு காலையில் ஒம்பது மணி ஷோ சென்னையில் பெரும்பாலான தியேட்டர்களை டிக்கெட் கிடைக்கல காரணம்னா ஒரு பெரிய ஹைப் இருந்து எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் இவங்க தொகை வந்து கொஞ்சம் பின்ன இருக்கும் இப்போ நூற்றி இருபத்தொம்போது கோடி பத்தாயிரம் ஸ்க்ரீனில் போட்டிருக்காங்க அப்படின்னா இவங்க நாங்கள் நூற்றி முப்பது கோடினு சொல்லியிருந்தால் பெருசாக வித்தியாசம் பெருசாக தெரிஞ்சிருக்காது இல்லை நூற்றி முப்பத்தி ரெண்டு சொல்லியிருந்தா கூட பெருசாக தெரிஞ்சிருக்காது இவங்க அதிகப்படியான தொகை சொல்லும்போது அப்போ இவங்க சொல்கிற கால்குலேஷன் படி ஒரு சீட்டில் நாலு பேரோ மூணு பேரோ உட்காந்து பார்த்தா தான் பார்க்க முடியும் இல்லை நின்றுக்கிட்டு பார்க்கணும் நீங்கள் உள்ளூரில் பார்க்கலாம் சார் சென்னையிலையோ தமிழ்நாட்டிலையோ பார்க்கலாம் வேறு மாநிலங்களிலேயும் இந்த பிரச்சனை வந்துடும் பெருசாக இருக்காது நார்த்து கான்சென்ட்ரேட்டே பண்ணலன்னு போது நார்த்து இவங்க போகவே இல்லை அப்ப நார்த்தில் பெரிய எதிர்பார்ப்பு இல்லை நீங்க நார்த்தன் கண்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது மலைகுடா நாடுகள்லையும் பெருசாக அது வந்து ஏன்னா செகண்ட் டேவே ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேவே துபாயிலலாம் ஷோ குறைஞ்சிருச்சு அங்கே நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க துபாயில மலேசியாலெல்லாம் குறைஞ்சிருச்சு ம சிங்கப்பூர்ல குறைஞ்சிருச்சு மலேசியாவில் இருபதாம் தேதி இர மாலை இங்க பத்தொம்பது ரிலீஸா இருபதாம் தேதி மாலையில தேவா இசையமைப்பாளர் தேவாவுடைய இசை நிகழ்ச்சி தான் நடந்திருக்காங்க அந்த பினாங்கன்ற ஏரியாவில் நான் ஊர் பேரையும் சொல்கிறேன் எல்லாத்தையுமே அது எல்லாம் அங்கே போயிருக்காங்க எல்லாம் லியோ படம் பொறுமையாக பார்த்துக்கலாம் நம்ம அந்த தகவல் இல்லைன்னா அப்புறம் தைரியமா சொல்ல முடியாது இப்போ அந்த மாதிரி வந்து நீங்க படத்துக்கான அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் சொல்லும்போது போது எவ்வளவு கவனமா சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கணுமோ இப்போ தயாரிப்பாளர் சொல்றதை நம்பித்தானே ஆகணும்னா நம்புறோம் ஆனா ஒரு அளவுக்கு தான் நம்ப முடியும் தப்பா இருக்குன்னு சொல்லும் போது எல்லாரும் கிராஸ் பண்றாங்க ஆனா அப்படி சொல்லிவிட்டு போக முடியாதுல்ல அதுக்கான அவர் வரியை கட்ட வேண்டியதும் இருக்கும்ல கட்டுவா கட்டுவாரு சொல்லியிருக்காரு அவரு தானே கட்ட வேண்டிய இடத்துல இருக்காரு கட்டட்டும் தப்பு இல்லையே ஏன்னா நீங்க வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்தான் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு ஒரு முக்கியமான நிர்வாகி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் திரு நம்ம தயாரிப்பாளரே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு டிக்கெட்டை ப்ரீ புக்கிங் பண்ணிருக்காரு முன்கூட்டியே வாங்க முன்கூட்டியே வாங்கியிருக்காரு பெரிய டிக்கெட்டில் வந்து ஸ்கேம் நடந்திருக்கு அந்த வார்த்தைக்கு அவர் சொல்லலை ஆனால் அவர் சொல்ல வந்த விஷயம் என்ன அஞ்சு கோடி ரூபாய்க்கு இவங்களே பண்ணியிருக்காங்க புக்கு இதுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நண்பர் சென்னையில் இருக்கிற சில தேட்டர்களில் டிக்கெட் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி ஒம்பது மணிக்கு காட்சி கேட்டால் டிக்கெட் கிடைக்கல ஏன்னா எல்லாத்தையுமே வந்து தயாரிப்பு தரப்புல இருந்து வாங்கிட்டாங்க சார் முன்னாடியே பேமெண்ட் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு எங்களுக்கு டிக்கெட் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சில தேட்டர்களில் சொல்கிறாங்க அப்போ இந்த டே இது எல்லாமே ப்ரீ புக்கிங் காரணம் என்னன்னா டே ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஹைப் கிரியேட் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த வைப்பிலேயே எல்லா காட்சிகளும் ஓடிடும் அடுத்தடுத்த காட்சிகளுக்கு ஓடி ஒரு பெரிய பாசிட்டிவான வைப் வந்துச்சுன்னா படம் நல்லா இல்லை கதை நல்லா இல்ல காட்சி நல்லா இல்லை எதுவுமே சரியில்லைன்னா கூட ரசிகன் கொண்டாடுவான்ல கொண்டாட்ட மனநிலையிலேயே மற்ற எல்லாரும் உள்ள தள்ளி ஒன்று இருக்கும்ல டிக்கெட்டை இவங்க வாங்குறாங்கன்னா அதுக்கான ஆட்களை உட்கார வைக்கணும்ல அதுக்கான ஏற்பாடுகளும் செஞ்சிருக்காங்க ஏன் ஆட்கள் போக மாட்டான் ஓசியல் டிக்கெட் கிடைத்த ஏன் போக மாட்டான் உங்களுக்கு ஈஸியாக போவானே ரசிகர் தானே சார் நீங்க நீங்க கோடிக்கணக்கான ரசிகர் வச்சிருக்கீங்க ஃபாலோவரா ரசிகர் மன்றங்கள் இருக்கு நீங்க டிக்கெட்டை வந்து வாங்குறீங்க தியேட்டர்ல நூத்தி தொண்ணூறு ரூபாய் இரநூறு ரூபாய் டிக்கெட் வச்சுங்களேன் அதை வாங்குறீங்க ரசிகர் மன்றத்தை கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தொகையை வச்சு வித்துடுறீங்க மேற்கொண்டு இதெல்லாம் நடக்கும் எல்லாருக்கும் நடந்திருக்கு நான் வரும் விஜய் படத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்லலை எல்லா ரஜினி படமும் நடந்திருக்கு அஜித் படமும் நடந்திருக்கு கமலஹாசன் படமும் நடந்திருக்கு இந்த படங்கள் எல்லாம் எப்படி நடக்கும்னா இந்த படத்தை வாங்குறாங்க அதிப்படியாக விற்கிறாங்க அது அதன் மூலமா தயாரிப்பாளருக்கு ஒரு பெரும் தொகை போய் சேர்ந்துரும் ரசிகர் மன்றத்துக்கு ஒரு தொகை சேரும் ஏன்னா தயாரிப்பாளர்கிட்ட வாங்குற தொகைக்கே ரசிகர் மன்றம் விற்காது அவங்க அவங்க மன்றத்தை பலப்படுத்துறதுக்காக வேறு தொகை வச்சு ரசிகர்கிட்ட விற்பான் தலையை யார் தலையில கடைசியில் வந்து மிளகா அரைப்பாங்கன்னா அப்பாவி ரசிகர் இருக்கா பார்த்தீங்களா இவன் தான் வந்து நான் அம்மா கிட்ட ஒரு வருஷமா காசு சேர்த்து வச்சேன் ஆறு மாதம் இந்த நிறைய பேர் பேசுறாங்க இப்ப எங்க அம்மா கிட்ட நான் பத்து நாளா நான் வந்து இதுக்காக காசு சேர்த்து வச்சேன் ரெண்டு மாசமா உழைச்சு நான் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் செஞ்சு செஞ்சு வச்சிருக்கேன் இந்த டிக்கெட் ரெண்டாயிரம் ரூபா சொன்னாங்க நான் வாங்கினேன் இது எல்லாம் காரணம் என்ன ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து பார்க்குற அளவுக்கு இந்த படம் பார்க்கலன்னா நீ என்ன சாப்பாடு சாப்பாடெல்லாம் போயிருவியா இல்லை செத்துக்கிட்டு போயிடுவியா அப்படி பார்க்கணும் அவசியமே இல்லையே சினிமா சார் என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டு ஜாலியாக வரணும் ஜாலியாக பார்க்கணும் ஜாலியாக போகணும் குடும்பத்தோடு வரணும் கொண்டாடணும் போகணும் குடும்பங்கள் கொண்டாடுகிற வெற்றி அப்படின்னு படத்தை வந்து நீங்கள் பேப்பரில் கேப்ஷன் போட்டு விளம்பரம் படுத்துகிற படங்கள் இப்போ என்ன வருது சொல்லுங்கள் ஒரு படம் வர்றதில்ல சுபம் போட்டு முடிக்கிற படம் எதாவது வருதா இப்போ ஒரு காலத்தில் சுபம்னு போட்டால் அவ்வளோ கொண்டாடுவாங்க படத்தை அப்படியேதான் வருது காலகட்டம் மாறுதல இப்போ நீங்க சொல்ற மாதிரி பிளாக் அண்ட் படம் வந்தது இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்ததாக அருமையான கேள்வி கேட்டீங்க மிக சிறப்பான கேள்வி இப்போ நீங்க அந்த படம் எதுக்கு வரோம் நம்ம வெறும் அடிதடி வெட்டு குத்து ரத்தம் கொடூரமான விஷயங்களை பார்ப்பதற்காகவா ஒரு மனிதன் வந்து அந்த அந்த ரெண்டு ரெண்டரை மணி நேரம் தன் தன் நிலை மறந்து பார்க்கறதுக்கு எதுக்கு வரா நமக்கு நம்முடைய மன அழுத்தம் குறைவதற்காக தான் படம் பார்க்க வரான் கொடூர சிந்தனையோட வரமாட்டான் எவனுமே நீங்கள் எடுக்கிற இப்போ சமீபத்திய படங்கள் எல்லாம் நான் குறிப்பிட்டு ஒரு படத்தை குறிப்பிட்டு சொல்லலை எல்லா படங்களும் பெரும்பாலான படங்கள் ஆக்ஷன்ற பேரில் இவங்க பண்ணுற படம் எல்லாமே எப்படி கொலை பண்ணலாம் விதவிதமாக எப்படி டிசன்டேஷனாக கொலை பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறாங்க முன்னாடி ஃப்ளாஷ்பேக் சொன்னோம்னா உங்களுக்கு ஞாபகம் ஒரு ஆட்டோ சங்கர்னு ஒருத்தர் தான் மிக மோசமான ஒரு ஆ ஆட்டோ சங்கருடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும் நூறாவது நாள் படம் பார்த்து தான் இவ்வளோ கொலையை நான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டான் இது வரலாறு சார் அப்ப ஒரு திரைப்படம் அப்படின்றது தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்தலாம் தப்பு இல்ல தவறான பாதைக்கு திருப்ப கூடாது எடுக்கிற படங்கள் எல்லாம் ஏதாவது ஒன்று இந்த சமூகத்துக்கு ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லுதா இல்ல நீ பண்றது தப்புடாது சொல்லுதா எப்படி கொலை பண்றதுன்னு சொல்றீங்க சொல்லி ஏதோ ஒரு மனிதர் ஆட்டுசங்கரா மாறிடுவதனால நம்ம படமே திரைப்படத்திலே ஆக்ஷன் படம்னு சொல்ல வரல நான் அதுக்கு தான் மொத்தமா சொல்றேன் ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்லவே வரல பல படங்கள் எடுக்கிற இயக்குநர்கள் ஃபேண்டசிக்காக நிறைய விஷயத்தை புகுத்துறாங்களே தவிர ஃபைனல் கோர் பாயிண்ட் கடைசியில் முடிக்க வரீங்களே என்னவொன்னா எடுங்க ஆனால் ஃபைனல் முடிக்கும் போது அப்பா இதெல்லாம் வந்து யதார்த்தம் கிடையாது உனக்கு ஒரு யதார்த்தம் இருக்குது அதை தான் நீ நோக்கி போகணும் அதனால் இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதாவது மாற்றுறீங்களா சா அப்புறம் என்ன செய்ய முடியும் அதனால் நீங்கள் சொல்ல வந்த விஷயம் அவங்க சொல்கிறத நம்ம நம்ம ஓகே ரைட் உனக்கு நாற்பத்தோரு நீங்கள் நானூற்றி அறுபத்தோடு கோடி வந்திருக்கா சந்தோஷம் போய் வரி கட்டுங்க வேலை முடிவு போச்சு அவன் எவ்வளோ டேக்ஸ் சொல்கிறாங்களோ கட்டிட்டு போங்க நீங்கள் இது இதோ நிற்காதுங்க இன்னும் நல்லா யோசிச்சு பாருங்க மீண்டும் அடுத்த கட்ட இலக்கு ஜெயிலரை மிந்திட்டோன்னு சொல்லுவாங்க ஜவானை முந்திட்டு வாங்க ஹாலிவுட்டில் யாராவது இருக்காங்களா எனக்கு தெரில அங்கே எவனா முந்திட்டோன்னா அதையும் நாங்கள் மிந்திட்டுவோம் இப்போ நேரம் விஜய் வந்து நேரம் ஹாலிவுட்கே போயிட்டாரு அதை சொல்லி தான் முடிப்பாங்க இது வந்து இதோடு நிற்காது ஓடிக்கிட்டே இருக்கும் நீ அறுபத்தெட்டு வந்து ஒரு விஷயங்கள் பண்ணுற வரைக்கும் லியோ பஞ்சாயத்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நம்ம தரு தவிர்க்கவே முடியாது அது திரைக்கதை பத்தி சொன்னீங்க அது ஒரு புறம் இருக்க அஹ் திரையரங்குடைய தலைவர் வந்து சொல்லியிருந்தார் மற்ற படங்களுக்கு வாங்க வேண்டிய சதவீதத்தை விட லியோ படத்துக்கு அது கூடுதலாக வாங்கினாங்க இந்த படத்தை வந்து எடுக்கவே நிறைய எங்களுக்கு மனம் இல்லை அப்படின்றது வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் கிட்ட சொல்லியிருந்தார் இது குறித்து வந்து லலித் அவர்கள் கால் செய்ததாகவும் மிரட்டியதாகவும் ஒரு தகவல் வருது இது எந்த அளவுக்கு இரட்டு நம்ம எடுத்துக்க முடியாது ஆனால் ஆக்சுவலாக என்னன்னா லலித் அப்படி பேசியிருக்கவே வேணாம் ஃபோன் அடிச்சிருக்கவே வேணாம் தேவையில்லாத அது வந்து வேலை அவர் பாவம் பணம் போட்டதுனால அவர் வந்து பதட்டமாகறாரு அவ்வளோதான் ஏன்னா லலித்து நமக்கு நல்ல நண்பருங்க நல்ல மரியாதைக்குரியவர் தான் அதனால இந்த மாற்று கருத்தம் கிடையாது அவர் வந்து பதட்டம் ஏன்னா காசு நிறைய போட்டோம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு யாரோ ரிவ்யூவர் பேசுனா பரவாயில்ல ஒரு தேட்டர் உரிமையாளர் அது சங்கத்தோட நிர்வாகியே உட்காந்துக்கிட்டு பேசுறாரு ஐயோ அப்படின்னு சொல்லி பதட்டமாகிட்டு தான் அவர் வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு ஏன் அப்படி பேசுறீங்கன்னு கேட்டிருக்காரு அவ்வளோதானே தவிர அது மிரட்டெலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிடத்தலாம் எடுத்துக்கலாம் நம்ம தான் காமாலைக்காகன்னு பார்க்குறதெல்லாம் மஞ்சள் தெரியும் இல்லை அந்த மாதிரி ஆனால் ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் லலித் வந்து பேசாமல் இருந்திருக்கலாம் இதை பற்றி பேசாமல் அமைதியாக இருந்திருக்கலாம் அவர் ஃபோன் போட போய் இன்னும் ஆவேசமாயிட்டார் நம்ம திருப்பூரார் அவர் சும்மாவே இருக்க மாட்டார் இந்த ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தான் சும்மாவே ஆடுவான் காலில் சலங்கை கட்டினா அந்த மாதிரி அவர் என்ன பண்ணிட்டார் மொத்த இடத்துல உட்காந்து இதுதான் புட்டு புட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ விஷயம் என்னென்னா ஏன் எண்பது பர்சன்டேஜ் கேட்டாங்க ஏன் இருபது பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா பிரச்சனை எங்கே நடக்குதுன்னா இதே தியேட்டர் நிர்வாகம் தான் மாஸ்டர் நேரத்தில் அதிகப்படியான காசு கொடுத்துருக்காங்க ஏன்னா அப்போ வந்து ஐம்பது தான் ஒரு சீட்டு ஒரு சீட் தான் உட்காரணும் தேட்டருக்கு புல்லிங் பாயிண்ட் வேணும் யாரும் தேட்டருக்கு வரல பயந்தாங்க தேட்டருக்குள்ள போய் கா ஒரு ஜோன்குள்ளே உட்காந்தா வியாதி வந்துடும் பயந்தாங்க அந்த இடத்துலையும் மாஸ்டர் மூலமாக தான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மக்கள் வந்து ரசிகர்கள் உள்ளே வந்தாங்க அந்த அளவுக்கு புல்லிங் பாயிண்ட் கொடுத்த விஜய் தான் இந்த படத்தையும் கொடுத்துருக்காருனோடனே தேட்டருக்காரங்க வந்து வழி இல்லாமல் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ரிலீஸ் நாளைக்கு காலையில் ரிலீஸ் தெரியறது இரவு வரைக்கும் நள்ளிரவு வரைக்கும் அந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு நான் கூட கேட்ட ஒருத்தர்கிட்ட நமக்கு தெரிஞ்ச தேட்டர் ஓனர்கிட்ட அடே கண்டிப்பா சொல்லுங்க படம் போடுவீங்களா போட மாட்டீங்களா என்ன பஞ்சாயத்து நாளைக்கு காலையில படம் வரணும் இப்போ வரைக்கும் பிரச்சனை பண்றீங்களா அப்படின்னு கேட்டேன் அப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னாரு ஒன்பது மணி தானே குடங்கி படம் பண்ணோம் எட்டே முக்கால் வரைக்கும் பஞ்சாயத்து பண்ணுவாங்க எங்க பஞ்சாயத்து ஒத்தே வரலன்னா ஒரு வழி ஒன்பது மணிக்கு போட்டு போயிடுவோம் அது சொன்னதான் நடந்துச்சு அது வரைக்கும் சிக்கல் வந்து அது வரைக்கும் பேச்சுவார்த்தை இருந்தாங்க இதுல என்னன்னா ஒரே மாதிரி எல்லார்ட்டையும் காசு கேட்கல அதுவும் சும்மா அநியாயமா நம்ம சொல்லக்கூடாது சில திரையரங்குகள்ல எண்பது பர்சன்ட் சிலது எழுபத்தஞ்சு சில இடங்கள்ல வந்து அறுபத்தஞ்சு அது மாதிரி எல்லாம் போட்டுருக்காங்க ஏன் இவர்கள் அடம் பிடித்தார்கள் பின்னாடி ஒரு பெரிய பின்புலம் ஒரு அரை ஒரு பிரச்சனை இருக்காங்க ஏன்னா இவர்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த படம் ஒரு வாரத்தை தாண்டாது அப்ப ஒரு வார கலை இப்ப பெரும்பாலும் படம் நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்ல அஞ்சு பர்சன்ட் விட்டு கொடுக்கலாம் பானு வந்துருவாங்க ஏன்னா இது ஒரு வாரத்துக்கு அப்புறம் நிக்காதுன்னு தெரியும் ஷோ உடஞ்சிரும் பிரேக் ஆயிடும் இன்னைக்கே பாருங்க நிறைய திரையரங்குகள்ல அந்த படத்தை தூக்கிட்டு ரிக்ஷா காரன் போட்டிருக்காங்க எம்ஜிஆர் நடிச்ச படம் போட்டிருக்காங்க சும்மா சொல்லுங்கள் நிஜமாகவே நீங்கள் என்னை போய் பாருங்களேன் மை ஷோ திறந்திங்கன்னா ஒரே பச்சை பூங்காவாக தான் இருக்காங்க எல்லா இடமும் இப்போ இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா பாவம் வருத்தப்படுறாங்க ரசிகர்கள் நம்ம என்ன பண்ண முடியும் உண்மையை சொல்லி தானே ஆகணும் இது என்ன காரணம் சிம்பிள்னா இந்த படம் இத்தனை நாள் தான் நின்று கலெக்ட் ஆச்சுன்னா அந்த கலெக்ஷன் மூலமாக தான் எனக்கு வந்து ரெவின்யூ எடுக்க முடியும் அப்போ தான் நான் சொல்கிற அந்த கலெக்ஷன் ஃபிகரை கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும்னா உங்கள்கிட்ட அந்த அடித்து பிடுங்கினா தான் முடியும் அவர் வழி இல்லாமல் தான் அதை அவங்க செய்கிறாங்களே தவிர தயாரிப்பாளருக்கும் சிரமம் இருக்கு ஏன்னா அவரும் அடுத்தது படம் பண்ணணும் இல்லையா இப்போ அவர் வந்து விஜயோட குட்வில் உட்காரணும்னு ஆசைப்பட்றாரு தொடர்ந்து படம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அப்போ அவரை குசிப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும் உங்கள் படம் ஜெயிச்சிருச்சு உங்கள் படம் வேற லெவல் போயிடுச்சு நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க உலக மார்க்கெட்டுக்கு போயிட்டீங்க ஒரே நைட்டில் ஒபம் ஆகிட்டீங்க அப்படின்லாம் சொன்னா தான் அவர் அதை வந்து ஓகேன்னு வார் ஏன்னா அவரை சுற்றி ஒரு பெரிய இரும்பு வலையாக இருக்குது ஒரு பெரிய கேங் அவரை மூடி வச்சிருக்குன்னு நான் சொல்லலைங்க அவங்க அப்பா சொல்கிறாரு எஸ்ஏசி சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு என்ன சொல்கிறாருன்னா விஜய சுற்றி ஒரு மாஃபியா கேங் இருக்குது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணிடுறாங்க அதில் விஜய் சேர்த்துடுறாங்க அதில் ஒரு தகவல் சொல்கிறாங்க போடுறாங்க காலையில் ஒருத்தர் போடுறாங்க அதில் எல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அவங்க எல்லாரையும் சோசியல் மீடியா ஆட்டில் உள்ளே போடுறாங்க ஒரு தகவல் போடுறாங்க உதாரணத்துக்கு என்ன எடுத்துங்களேன் எஸ்ஏசி விஜயை பற்றி இப்படி பேசிட்டாருன்னு போடுறாங்க தப்பாக பேசிட்டாருன்னு அப்படி நான் பேசிடவே மாட்டேன் ஆனால் அதை போடுறாங்க உடனே அதை திருப்பி திருப்பி ரீட்வீட் பண்ணிட்டே இருக்காங்க எல்லா ஷூட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு விஜய் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு அப்பா நம்மளை பத்தி இப்படி பேசியிருக்காருன்னு பத்து பேர் பேசினாலே பொய் உண்மையாற காலகட்டம் இப்ப நூறு பேர் பேசுனா பொய் உண்மையாயிடுது அப்படித்தான் விஜயை நம்ப வைத்து கொண்டிருக்கிறார்கள் இது பூரா மாய பிம்பம் இந்த மாஃபியாக்கு அங்கே உடஞ்சாதான் விஜய்க்கு உண்மை தெரியும் அதை விட்டு கம்ஃபர்ட் சோனை விட்டு விஜய் வர வரமாட்டேங்கிறாருன்னு நான் சொல்லல அவங்க அப்பா எஸ்ஏசி உருவாக்குனவர் சொல்றாரு அப்பா விஜய் எந்த இடத்துல வச்சுருக்காங்க அவர்கிட்ட போய் சொல்ற யாரும் கிரவுண்ட் ரியாலிட்டி சொல்கிறதில்ல அவரும் கம்ஃபர்ட் சோனை விட்டு இறங்கி வர்றதில்லை அங்கேயே உட்காந்துருக்காரு சார் ஃபோன் வச்சுருக்கார் சார் இன்றைக்கி உலகம் நடப்பு முறை தெரியும் அவர் பார்க்கணுமா வேணாமா அவங்க இருக்கிற குரூப்பை மட்டும் தான் பார்க்கணுமா இன்றைக்கி விஜய் நடித்தாலே அவர் பற்றி அத்தனை விஷயம் வந்துடும் சார் எது நல்லது எது கெட்டது எல்லாம் வந்துடும் ஆனால் அதையெல்லாம் பார்ப்பதற்கு அவர் தயாராக இல்லை அவரை சுற்றி இருக்கிறவர்கள் அவர்கிட்ட சொல்கிறாங்கல்ல எல்லா விஷயங்களும் அது தான் உண்மையை நினச்சிக்கிட்டு இருக்காரு இதுதான் அவரை வந்து ஹைப் ஏற்படுத்தி அவரை கூப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க கருத்துக்களை நேரத்தை நன்றி நன்றி